வடிவேலை பொறுத்தவரை நம்முடைய காமெடி இல்லை என்றால் அந்த படம் சரியாக ஓடாது என்ற நினைப்பில் அதிக தலைக்குணத்துடன் இருந்தவர்தான். காமெடி என்றாலே அது வடிவேலின் நகைச்சுவை தான். எல்லோரும் மனதிலும் பதித்து ஒரு காமெடியன் இவருடைய நகைச்சுவை வைத்துதான் எல்லாரையும் கலாய்த்து வராங்க. அப்படிப்பட்ட இவர் கொஞ்சம் தலைக்குணத்துடன் இருவருடன் நடித்த ஹீரோக்களை மதிக்காமல் தரைக்குறைவாக பேசி அவமானம் செய்திருக்கிறார். அப்படி இவர் பேசிய ஹீரோக்கள் யாரார்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவரை விஜயகாந்த் அவர்களை பிடிக்காதவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு நல்ல மனசு படைத்த ஒரு மாமனிதர் என்றே சொல்லலாம். ஆனால் இவருக்கு சினிமாவில் அதிக பிரச்சனை ஏற்படுத்தியது காமெடி நடிகர் வடிவேலு தான். சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலுக்கு ஒரு சான்ஸ் வேண்டும் என்று இயக்குனருடன் சிபாரிசு செய்து எனக்கு படம் முழுக்க குடை பிடிக்கும் ஒருவராக இவரை போட வேண்டும் என்று திட்டமிட்டமாக கூறியிருக்கிறார். அப்படி வந்தவர் தான் நகைச்சுவையில் இப்போது கலக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்களுடன் ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்து வந்தது. நிறைய இடங்களில் இதை பற்றி விஜயகாந்த் நேரடியாக பேசியிருப்பார். விஜயகாந்தை தாக்கி வடிவேலு பேசியிருக்கிறார். இவர் மற்றும் வடிவேலு நடிப்பில் வெளிவந்த ராஜா படத்தின் மூலம் இவர் இணைந்து நடித்திருக்கிறார். அப்பொழுது ஒரு காட்சியில் உண்மையாகவே மரியாதை கொடுக்காமல் கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருக்கிறார். இதை பார்த்த இயக்குநர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அஜித்திடம் இந்த காட்சியை அப்படியே நிப்பாட்டி விடலாம், இது சரிப்பட்டு வராது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அஜித் இல்லை, இந்த படம் நல்லபடியாக எடுத்து முடிக்க வேண்டும், அதனால் தான் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அதன் பின் மற்ற எந்த படங்களிலும் இவர் சேர்ந்து நடிப்பதை நிறுத்திவிட்டார்கள். தனுஷ் நடிப்பில் வெளிவந்த படிக்காதவன் படத்தில் காமெடியனாக முதலில் வடிவேல்தான் நடித்திருந்தார். அவரை வைத்து நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டது. இந்த நிலையிலும் வடிவேலு இந்த படத்தின் வில்லனாக இருக்கும் சுமன் காலை பிடிக்கும் ஒரு காட்சி இயக்குனர் அவரிடம் சொல்லும் போது, இப்படியெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, என்னுடைய கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி என்று இந்த படத்தை பாதியில் நிப்பாட்டி விட்டு போயிட்டார். இதனாலேயே தனுஷுக்கு இவருக்கு பெரிய அளவில் மனக்கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்திபன். இவருடன் சேர்ந்து 10 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இவர் காம்போவில் வந்த அனைத்து படங்களும் சூப்பர் ஹிட் ஆகினது. அத்துடன் வடிவேலு செய்யும் காமெடிக்கு குண்டக்க மண்டக பேசி அவரை கவுக்கும் வகையில் நிறைய படங்களில் பார்த்திபன் நடித்திருப்பார். விக்ரம் இவருடன் வடிவேலு சேர்ந்து கிங், அருள், மஜா, கந்தசாமி போன்ற படங்களில் காமெடியனாக நடித்திருக்கிறார். இவர் நடிப்பில் வெளியான கடைசி திரைப்படம் கந்தசாமி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க.